ரெக்டிஃபையர்னு பார்ப்போம். அந்த ரெக்டிஃபையரை எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதோட டைப்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ ரெக்டிஃபையர் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா அப்ளையன்சஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஏசியில் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல முடியாது. சிலது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்கியூட். அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது டிசி ஆப்ரேஷன். அப்போ அந்த டிசி ஆப்ரேஷன் கொண்டு வரதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். அதை ஏசியாக டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ஏசி வோல்டேஜ் இல்லை ஏசி கரண்ட்டை வந்து டிசி வோல்டேஜ் டிசி கரண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ரெக்டிஃபையர். அந்த ரெக்டிஃபையர் வழி என்ன இருக்குன்னா பிஎன் ஜங்ஷன் டையோடு இருக்கும். நம்மளுடைய பிஎன் ஜங்ஷன் டையோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ்னா நம்மளுடைய அல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து டைரக்ட் கரண்ட்டாக நம்ம மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிஎன் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனில் மட்டும்தான் வந்து அலோ பண்ணும். ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பிளாக் பண்ணும். இது எப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம்னா, நம்மளுடைய டயோடு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும். அதுதான் அதனால தான் வந்து இது என்ன சொல்லலாம்னா யூனிக்யூ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதான் ரெக்டிஃபையர்னு ரெக்டிஃபையர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸு. அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸுக்கு நான் இன்புட் ஏசி கொடுத்தேன்னா அவுட்புட் வந்து எனக்கு டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது எது மூலயமா கொடுக்குன்னா நம்மளுடைய சர்க்கியூட்டில் ஒன் ஆர் மோர் டயோட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பயஸ் இருக்குது, ஒன்று ஃபார்வர்ட் பயஸ், இன்னொன்று ரிவர்ஸ் பயஸ் இருக்குது. ஃபார்வர்ட் பயஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்வர்ட் பயஸில் பார்த்தீங்கன்னா வந்து பி டைப் இருக்குது, என் டைப் இருக்குது. இந்த பி டைப்பில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ஸு, என் டைப்போடைய மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸ். நம்ம பி டைப்பை டைரெக்டாக பேட்டரியோடைய பாசிட்டிவ் சைட் கனெக்ட் பண்ணிருப்போம். அதே என் டைப்பை வந்து டைரெக்டாக நெகட்டிவ் சைடு வந்து கனெக்ட் பண்ணிருப்போம் பேட்டரியில். இப்போ இங்கே இருக்கிற பாசிட்டிவ் ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ், இப்போ ரெண்டுமே வந்து ரிப்பிள் ஆகும். இப்போ வந்து ரிப்பல்சி ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒன்று க்ரியேட் ஆகும் பி டைப்புக்கும், பி டைப்பில் இருக்கிற ஹோல்ஸுக்கும் பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் டெர்மினலுக்கும். அதே மாதிரி என் டைப்பில் இருக்க எலக்ட்ரான்ஸுக்கும் பேட்டரியில் இருக்கிற நெகட்டிவ்க்கும் வந்து ஒரு ரிப்பிள் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். இந்த ரிப்பிள்சி ஃபோர்ஸ் மூலிமா நம்மளுக்கு அங்கே என்ன நடக்குன்னா, என் டைப் செமிகண்டக்டரில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், நம்ம என் சைட்லேருந்து பி சைடுக்கு மூவ் பண்ணும். அதே பி டைப் செமிகண்டக்டரில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணால், பி டைப்லேருந்து என் டைப்பு மூவ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஒரு டிப்ளிஷன் லேயர் வந்து கிரியேட் ஆகும். அந்த டிப்ளிஷன் லேயர் எப்படி கிரியேட் ஆகும், டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா நம்மளுக்கு டிப்ளிஷன் லேயர் வந்து அங்கே கிரியேட் ஆகும். அந்த டிப்ளிஷன் லேயர் பார்த்தீங்கன்னா நேரோவாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து டைரெக்டாக நம்மளால் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இது வந்து ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனில். நம்ம ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்படி சொல்லணும்னா, நம்ம ஒரு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என் சைட்லேருந்து பி சைடாக இருக்கலாம், இல்லை ஃப்ளோ ஆஃப் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா பி சைட்லேருந்து என் சைடாக இருக்கலாம். எந்த சைடில் எந்த சைடு வேணால் என் சை பி சைட்லேருந்து என் சைடு போகலாம், என் சைட்லேருந்து பி சைடுன்னு போகலாம். நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும். அப்போ எந்த டைப்பில் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் இருக்கும் அந்த சைட்லேருந்து தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கனெக்ட் ஆக போகுது. அப்போ இது வந்து ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன். ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பேட்டரியோட டெர்மினலில் பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பி டைப்பில் ஹோல்ஸ் தான் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ். அப்போ நெகட்டிவ் என்ன பண்ணால், பி டைப்பில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அதே என் டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸு, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ ரெண்டு சைடும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹோல்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணுறோம். அதே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே மாதிரியே பி டைப்லேருந்து பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ இதில் வந்து சார்ஜஸ் வந்து போயிடும். இப்போ அட்ராக்ட் பண்ணி ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் ரெண்டு கம்பைன் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிற என் டைப்பில் பி டைப்பில் இருக்கிற மெஜாரிட்டி கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ பி டைப்பில் இருக்கிற மெஜாரிட்டி கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸு, இப்போ என் டைப்பில் இருக்கிற மெஜாரிட்டி கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸு. இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா, நடுவில் இருக்கிற லேயரை வந்து இப்போ வந்து இது ரெண்டுத்துக்குள்ளே வந்து ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். பி டைப்புக்கும் என் டைப்புக்கும் நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மூலிமா நம்மளுக்கு அங்கே டிஃப்யூஷன் ப்ராசஸ் ஏற்படும். அப்போ இங்கே இருக்கிற பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து நோக்கி வரக்குள்ள இங்கே இருக்கிற பாசிட்டிவ் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்
டைப் ரீஜனுக்குள்ள வந்துடும். அதே மாதிரியே என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணதுனால இங்கே இருக்கிற என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பி டைப்பை நோக்கி வரதுனால அங்கே ஒரு டிப்ளீஷன் லேயர் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த டிப்ளீஷன் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த சைடு வரும், இங்கே இருக்கிற பி டைப் இருக்கிற ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த சைடு வரக்குள்ள ஒரு டிப்ளீஷன் லேயர் பெருசாகும். அந்த டிப்ளீஷன் லேயர் பெருசாகனத்தில் பெருசாகவே நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளால் அங்கே கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நம்மளோட டயட் வந்து ரிவர்ஸ் கண்டக்ஷனில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏசி வோல்டேஜ், நம்மளுடைய ஏசி கரண்ட்டு ஏசி வோல்டேஜ் எப்படி சொல்லணும்னா ஒரு சைனசாய்டல் வேவ்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஏசி வோல்டேஜ் ஏசி கரண்ட் வந்து சைனசாய்டல் வேவ், நம்மளுக்கு இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம். நம்மளுடைய சைனசாய்டல் வேவ் பார்த்தீங்கன்னா அப்பர் ஆஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், லோயர் ஆஃப் சைக்கிள் வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ ஏசி வோல்டேஜில் இருக்கிற பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் தான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் டிசி வோல்டேஜ், அதே வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் தான் என்ன சொல்லுவோம்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆஃப் டிசி வோல்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் ஏசி டிசி வோல்டேஜ்ன்னு என்ன சொல்கிறோம்னா இப்போ நம்ம சர்க்கியூட்டில் டயோடை ஆனோட்லேருந்து கேத்தோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிடைக்கும். அதே டயோடை வந்து நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சர்க்கியூட்டில் வந்து ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அங்கே வந்து நெகட்டிவ் சைக்கிள்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளுடைய அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பீக் ஃபார்வர்டு கரண்ட்டாக தான் பாசிட்டிவ் பீக் கரண்ட் வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு அடுத்து ஸ்டார்ட் அப்புறம் டிக்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் ஜீரோக்கே வந்துடும். அப்புறம் மறுபடியும் ஜீரோக்கே வந்துட பிறகு அப்படி ஷார்ட் பீரியட் என்ன ஆகும்னா அல்டர்னேட் கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸ் ஆகும். எப்போனா ரிவர்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு நெகட்டிவ் பீக் கரண்ட்டுக்கு வந்துடும். அப்போ மறுபடியும் என்ன ஆகுனா அதுதான் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் பீக் கரண்ட்டு. அப்போ அதுலேருந்து மறுபடியும் டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் ஜீரோக்கே வந்துடும். இந்தமாரி மில்லியன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். நம்மளோட ஏசி வோல்டேஜ் ஏசி கரண்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷனில் போகக்குள்ள நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து ஃபார் டயோட்டில் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். அது மூலிமா நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் மூலிமா நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அதுவே ஏசி கரண்ட் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடு வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. இது எப்படி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் தான் எனக்கு வந்து டயோடு வந்து கரண்ட்டை அலோவ் பண்ணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடு வந்து கரண்ட்டை வந்து பிளாக் பண்ணும். எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டயோடு உள்ள போக்கில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் தான் வந்து உள்ளே போகும். நம்மளுடைய இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி வந்து ஏசி கரண்ட் வந்து டயோடு உள்ள கொடுத்து அது வந்து டிசியாக எடுக்கிறேன். அந்த டிசி பார்த்தீங்கன்னா எனக்கு பல்சேட்டிங் டிசியாக எனக்கு கிடைக்கும், அது வந்து பியூர் டிசியாக எனக்கு கிடைக்காது. அது எனக்கு பியூர் டிசியாக எனக்கு வந்து அவுட்புட்டில் வேணும்னா நம்ம அவுட்புட்டில் என்ன கனெக்ட் பண்ணணும்னா நம்மளுடைய ஸ்மூத்னிங் டிவைஸ் லீனியர் ஆக்டிவ் டிவைஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்து கெப்பாசிட்டர் இண்டக்டர் ரெசிஸ்டர். அந்த கெப்பாசிட்டர் இண்டக்டர் ரெசிஸ்டர் வந்து லோடுக்கு அக்ராஸாக நீங்கள் டயோடுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணால் நம்மளால் வந்து பல்சேட்டிங் டிசியை வந்து பியூ டிசியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வந்து எப்படி நம்ம பியூ டிசி கரண்ட் வந்து நம்ம எங்கெங்கே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்மளோட பேட்டரிஸ்லேருந்து பியூ டிசி எடுக்கிறோம், பவர் சப்ளைஸ்லேருந்து பியூ டிசி எடுக்கிறோம், சோலார் பேனல்ஸ்லேருந்து பியூ டிசி கரண்ட்டை நம்ம வந்து கெட் பண்ணுறோம். நம்மளோட ரெக்டிஃபையரோட டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டாக பிரிப்பாங்க, சிங்கிள் ஃபேஸு த்ரீ ஃபேஸ்னு பிரிப்பாங்க. சிங்கிள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது, த்ரீ ஃபேஸ்லேயும் மூணு இருக்குது. சிங்கிள் ஃபேஸில் அன்கண்ட்ரோல், ஆஃப் கண்ட்ரோல், ஃபுல்லி கண்ட்ரோலு. அதே த்ரீ ஃபேஸில் அன்கண்ட்ரோல், ஆஃப் கண்ட்ரோல், ஃபுல்லி கண்ட்ரோலு. இந்த அன்கண்ட்ரோலில் அன்கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ், ஃபுல் வேவ் இருக்குது. அப்புறம் வந்து ஃபுல் வேவ் எப்படி பிரிப்பாங்கன்னா ஸ்பிட் சப்ளைன்னு பிரிப்பாங்க, பிரிட்ஜுன்னு பிரிப்பாங்க. அதே த்ரீ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல், ஆஃப் வேவ், ஆஃப் வேவ், அப்புறம் வந்து ஃபுல் பிரிட்ஜுன்னு பிரிப்பாங்க. அதுவே அதில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது, அது எப்படி பிரிப்பாங்கன்னா ஆஃப் வேவ், ஃபுல் பிரிட்ஜுன்னு பிரிப்பாங்க. நம்ம இதோடைய வேரியஸ் டிவைஸ், அந்த ரெக்டிஃபையர் வந்து நம்ம நிறைய டிவைஸில் யூஸ் பண்ணுறோம். அது என்ன டிவைஸ்னா டிசி பவர் சப்ளைஸ். டிசி பவர் சப்ளைஸில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ சிக்னல்ஸ் அண்ட் டிடெக்டர்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் HVDC சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டிசி வந்து யூஸ் பண்ணுறோம்.